ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொங்கு நாட்டு ஸ்டைல் சிக்கன் கிரேவி தான். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட் 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, எல்லாத்தையும் நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சிட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா 7-8 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு கைப்பிடி அளவு மல்லி எடுத்து அதையும் நம்ம எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கணும், தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இது வந்து பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ இது ஆறட்டும். இது நல்லா ஆறினதும் எடுத்து மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி தண்ணி வந்து லைட்டாக மட்டும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துடலாம். இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இனிமேல் ஒரு மாதிரி திப்பி திப்பியாக தான் இருக்கும். இது இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆட் பண்ணிடலாம். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோ, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சின்ன வெங்காயமும் இருக்குது, பெரிய வெங்காயமும் இருக்குது. இது நல்லா ஒரு கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம பூண்டு ஆட் பண்ணிடலாம். இது கூடவே இது நல்லா வதங்கட்டும். பூண்டு ஆட் பண்ணியாச்சு. பூண்டு கூட பார்த்தீங்கன்னா தக்காளி நம்ம இப்போது ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 வாட்டி வதக்கிட்டு பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி ஆட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நிறைய சேர்க்க வேண்டாம். இதுக்கு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதையும் இதிலையே ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா கலரி விட்டுருங்க. இதோட பச்சை வாசனை போகணும், அது வந்தால் எண்ணெயில் இது குக் ஆகணும். பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு மசாலா, அதாவது கரம் மசாலா, கறி மசாலா சொல்லுவோம், அதை அரைச்சி வீட்டிலே ரெடி பண்ணது. அதையும் இப்போ 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கூடவே வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், ஏற்கனவே நம்ம வரமிளகாய் போட்டுக்கோம். ஸோ இதை வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா காரமாக இருக்கும், அதுக்காகவே போடுறது. இது பார்த்திங்கன்னா மல்லித்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். மல்லியும் நம்ம தனியாகவும் போட்டுக்கோம், இதிலையும் போட்டிருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லாவே குக் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாத்தோட பச்சை வாசனையும் போனதுக்கப்புறம் நம்ம இப்போ சிக்கனை ஆட் பண்ணிடலாம். சிக்கனை வந்து மசாலாவில் நல்லா ஊறணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா பெரட்டி விட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இது குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் நமக்கு கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். சிக்கன்லேயே பார்த்திங்கன்னா தண்ணி விடும். ஸோ கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பெரட்டியாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது பாருங்கள், கறியும் மசாலாவும் நல்லா ஒட்டணுன்னு ஒட்டிடுச்சு. இப்போ நம்ம மசாலா தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இது நல்லா பொரிச்சதுக்கப்புறம் மல்லித்தலை தூவி இறக்கிற வேண்டியது தான். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது. பொங்கு ஸ்டைல் கிரேவி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன வச்சாங்க சப்ஸ்கிரைப்